சாந்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே ஒவ்வொருவருடைய நாடியையும் பார்த்து முதலில் அவர்களுக்கு தந்தை மீதான நிச்சயத்தை புரிய வையுங்கள் அதன் பிறகு மேற்கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கள் அல்ஃப் தந்தை மீது நிச்சயம் ஏற்படாமல் ஞானம் அளிப்பது என்பது டைம் வேஸ்ட் நேரத்தை வீணடிப்பதாகும் கேள்வி எந்த முக்கியமான ஒரு புருஷார்த்தம் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான அதிகாரியாக ஆக்கிவிடுகிறது இதற்கான பதில் உள்முகமாக இருக்கும் தன்மை நீங்கள் மிகவுமே உள்முகமாக இருக்க வேண்டும் தந்தையோ கல்யாணக்காரி அதாவது நன்மை செய்பவராக இருக்கின்றார் நன்மைக்காகத்தான் ஆலோசனைகளை நமக்கு தருகிறார் யார் உள்முகமாக இருக்கும் யோகி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் தேக அபிமானத்தில் வந்து யாரிடமும் கோபித்து கொள்ளவேயோ சண்டையிடுவதோ செய்ய மாட்டார்கள் தூய்மையானவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலாகவும் கம்பீரமாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் மிகவும் அவர்கள் குறைவாக பேசுவார்கள் இயக்கிய சேவையில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் அவர்கள் அதிகமாக ஞானத்தை கூறிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் நினைவில் இருந்து சேவை செய்வார்கள் ஓம் சாந்தி பெரும்பாலும் பார்க்கப்படுவது என்னவென்றால் கண்காட்சியின் சமாச்சாரங்கள் கூட வருகிறது ஆக முக்கியமான விஷயமாகிய தந்தையின் அறிமுகம் பற்றி முழுமையாக நிச்சயம் ஏற்படாமல் மற்றதை என்னவெல்லாம் புரியவைத்து கொண்டிருக்கிறார்களோ அவை ஒருவருடைய புத்தியில் பதிவது கடினமாக உள்ளது நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள் என்றாலும் கூட தந்தையின் அறிமுகம் இல்லை என்றால் முதலில் தந்தையின் அறிமுகம் வேண்டும் தந்தையின் மகா வாக்கியமாவது என்னை நினைவு செய்யுங்கள் நான்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபோனாக இருக்கின்றேன் எனவே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தூய்மையற்ற குணம் தூய்மையான குணமாக மாறிவிடுவீர்கள் இதுதான் முக்கிய விஷயமாகும் பகவான் இறைவன் ஒருவரே ஆவார் அவரே தூய்மையானவர் அவரே ஞானக்கடலாகவும் சுகக்கடலாகவும் இருக்கின்றார் அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார் இது நிச்சயமாகிவிட்டது என்றால் பின் மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் வேதங்கள் அல்லது கீதை பாகவதம் அனைத்துமே குறையுள்ளதாக ஆகிவிடும் பகவானோ இதை நான் கூறவில்லை என்று அவரே கூறுகிறார் என்னுடைய ஞானம் சாஸ்திரங்களிலே இல்லை அவை பக்தி மார்க்கத்தின் ஞானமாகும் நானோ ஞானத்தினால் சத்கதி அளித்து பின் நான் சென்று விடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார் பிறகு இந்த பக்தி மார்க்கத்தின் ஞானம் பெரும்பாலும் மறைந்து விடுகிறது ஞானத்தின் பிராப்ளம் முடிவடைந்த பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது தந்தை பற்றிய நிச்சயம் ஏற்படாமல் தான் இவை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரமாகும் என்று பகவானின் வாக்கை புரிந்து கொள்ள முடியும் ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதி நடக்கிறது பகவான் வரும்பொழுதுதான் அறிமுகத்தை அளிக்கின்றார் பகவானான இறைவன்தான் இந்த உலகம் ஐந்தாயிரம் வருடங்களின் கல்பமாகும் என்று கூறுகின்றார் நானோ பிரபா பிரம்மாவின் வாய் மூலமாக புரிய வைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் எனவே பகவான் யார் என்ற முதல் முக்கியமான விஷயத்தை நீங்கள் புத்தியிலே பதிய வைக்க வேண்டும் இந்த விஷயம் புத்தியில் பதியாதவரை வேறு எதுவும் புரிய வைப்பதால் சிறிதும் தாக்கம் ஏற்படாது முழு உழைப்பே இந்த விஷயத்தில் உள்ளது தந்தை வருவதே கல்லறையிலிருந்து உங்களை எழுப்புவதற்காகத்தான் தந்தை இப்போது வந்திருக்கின்றார் சாஸ்திரங்கள் ஆகியவை படிப்பதாலோ விழித்து கொள்ள மாட்டார்கள் பரமாத்மா ஜோதி ஜோதிஸ்வரூபம் ஆவார் எனவே அவருடைய குழந்தைகளும் சோதி ஆவார்கள் ஆனால் குழந்தைகளாகிய உங்களது ஆத்மா தூய்மையற்றதாக இப்போது இருக்கின்றது அதுவின் காரணமாக ஜோதி உங்களுடைய ஜோதி அணைந்திருக்கின்றது தூய்மையற்று இருக்கின்றீர்கள் முதன் முதலில் தந்தையம் தந்தையின் அறிமுகம் அளிக்காமல் விடும் பொழுது பிறகு என்னவெல்லாம் உழைப்பு செய்கிறார்களோ அபிப்பிராயம் எழுதுமாறு செய்விக்கிறார்களோ அவை எதுவுமே பயன்படுவதில்லை எனவே சேவையாவதில்லை நிச்சயமாகியது என்றால் உண்மையில் பிரம்மா மூலமாக ஞானம் அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் பிரம்மாவை பார்த்து எவ்வளவு குழம்புகிறார்கள் ஏனெனில் தந்தையின் அறிமுகம் இல்லை பக்தி மார்க்கம் இப்பொழுது கடந்துவிட்டுள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள் கலியுகத்தில் இருப்பது பக்தி மார்க்கம் மேலும் இப்பொழுது சங்கமத்தில் இருப்பது ஞான மார்க்கமாகும் நாம் இப்போது சங்கம ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் புதிய உலகத்திற்காக தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறோம் யார் சங்கம யுகத்தில் இல்லையோ அவர்கள் நாளுக்கு நாள் தூய்மையற்றவர்களாகிக் கொண்டே போகிறார்கள் அந்த பக்கம் தமோ பிரதான தன்மை அதிகரித்து போகிறது இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகுமல்லவா புரிய வைப்பவர்கள் கூட கிரமமாக உள்ளார்கள் பாபா தினம்போறும் புருஷார்த்தம் செய்விக்கின்றார் நிச்சய நிச்சய புத்தி விஜய் விஜயந்தி நிச்சய புத்தி விஜயந்தி என்று சொல்வார்கள் நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள் குழந்தைகளிடம் திக் திக் நிறைய பேசும் பழக்கம் அதிகமாக உள்ளது தந்தையை நினைவு செய்வதே இல்லை நினைவு செய்வது மிகவும் கடினமாக குழந்தைகளுக்கு இருக்கின்றது தந்தையை நினைவு செய்வதை விட்டுவிட்டு தங்களுடையதை வளவள என கொல கொல என பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய குணமே சரியில்லாமல் இருக்கிறார்கள் தந்தை மீது நிச்சயம் ஏற்படாதிருக்கும் வரை மற்ற படங்களின் பக்கம் கூட்டிச் செல்லவே கூடாது நிச்சயம் இல்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அல்ஃப் அதாவது ஆ தந்தை பற்றிய நிச்சயம் இல்லை என்றால் பின் பே ஆஸ்தி என்ற அடுத்த விஷயங்கள் பற்றி கூற முற்படுவது நேரத்தை வீணடிப்பதாகும் எவருடைய நாடியையும் அறியாமல் இருக்கிறார்கள் திறந்து வைப்பவர்களுக்கு கூட முதலில் தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஞான கடலாவார் அவரே இந்த ஞானத்தை இப்பொழுதுதான் அளிக்கின்றார் சக்தியுகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் இருப்பதில்லை பின்னால் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது துர்கதி அதாவது நிந்தனை செய்து முடித்துவிடும் நேரம் வரும்பொழுதுதான் தந்தை வருகிறேன் என்று தந்தையே கூறுகிறார் அரை கல்பம் அவர்கள் நிந்தனை செய்தே செய்தே ஆக வேண்டியுள்ளது யாருக்கெல்லாம் பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய தொழில் காரியம் பற்றி அறியாமலே இருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் வந்து புரிய வைக்கின்றீர்கள் ஆனால் சுயம் தங்களுக்கே பாபாவிடம் யோகமில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும் சிவபாபா என்று கூறுகிறார்கள் என்றாலும் கூட யோகத்தில் முற்றிலுமாக இருப்பதில்லை என்றால் விகர்மங்களும் விநாசம் ஆவதில்லை பாவங்கள் அழிவதே இல்லை தாரணையாவதில்லை ஒரு தந்தையை நினைவு செய்வது என்பதே முக்கியமான விஷயமாகும் எந்த குழந்தைகள் ஞானமுடைய ஆத்மாவாக இருப்பதன் கூடவே யோகி ஆவதில்லையோ அவர்களிடம் தேக அபிமானத்தின் தன்மை அவசியம் இருக்கும் யோகம் இல்லாமல் புரிய வைப்பது எதற்குமே பயனில்லை பிறகு தேக அபிமானத்தில் வந்து பிறரை தொல்லப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் குழந்தைகள் நன்றாக சொற்பொழிவு ஆற்றினார்கள் என்றால் தாங்கள் ஞானமுடைய ஆத்மாக்கள் என்று நினைத்து கொள்கிறார்கள் ஞானமுடைய ஆத்மாக்கள்தான் ஆனால் யோகம் குறைவாக உள்ளது என்று தந்தை கூறுகிறார் யோகத்தில்தான் புருஷாத்தம் மிகவும் குறைவாக உள்ளது சாற்று வையுங்கள் என்று தந்தை எவ்வளவு புரிய வைக்கின்றார் யோகத்தின் விஷயம்தான் முக்கியமானது குழந்தைகளிடம் ஞானத்தை புரிய வைப்பதற்கான ஆர்வம் இருக்கிறது ஆனால் யோகமே இல்லை எனவே யோகமின்றி பாவங்கள் அழிவதில்லை பின்னர் என்ன பதவி அடைவீர்கள் யோகத்திலே நிறைய குழந்தைகள் ஃபெயில் ஆகிவிடுகிறார்கள் நாங்கள் நூறு சதவீதம் உள்ளோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இரண்டு தான் என்று பாபா கூறுகிறார் சுயம் பாபாவே கூறுகிறார் உணவு உட்கொள்ளும் பொழுது நினைவில் இருக்கிறேன் பிறகு மறந்து விடுகிறேன் அதாவது ஸ்தானம் செய்கிறேன் அப்பொழுது கூட பாபாவை நினைவு செய்கிறேன் அவருடைய குழந்தையாகத்தான் இருக்கிறேன் பிறகு நினைவு மறந்து விடுகிறது இவர் முதல் நம்பரில் செல்லக்கூடியவர் இந்த பிரம்மா பாபா முறுதல் நம்பரில் செல்லக்கூடியவர் அவசியம் ஞானம் மற்றும் யோகம் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் பிறகு பாபா கூறுகிறார் யோகத்தில் நிறைய உழைப்பு தேவை உள்ளது முயற்சி செய்து பாருங்கள் பிறகு அனுபவத்தை கூறுங்கள் உதாரணமாக தையல் கடைக்காரர் துணி தைக்கிறார் என்றால் பாபாவின் நினைவில் இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும் மிகவும் இனிமையான பிரியதர்சன் ஆவார் அவரை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அப்போது அவருடைய பாவங்கள் விநாசமாகிவிடும் நாம் சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம் நான் எந்த அளவிற்கு நேரம் நினைவில் இருக்கிறேன் என்று தன்னையே நீங்கள் பார்க்க வேண்டும் பாபாவிற்கு ரிசல்ட் கூற வேண்டும் நினைவில் இருப்பதால்தான் நன்மை கிடைக்கும் மற்றபடி அதிகமாக புரிய வைப்பதால் நன்மையாகாது எதுவுமே புரியாமல் உள்ளார்கள் அல்ஃப் தந்தையின்றி காரியம் எப்படி நடக்கும் ஒரு அல்ஃப் தந்தையை பற்றி தெரியாது மற்ற புள்ளி புள்ளி ஆகிவிடுகிறது அதாவது ஒன்றின் பின்னால் பூஜ்யம் வைத்தால் மதிப்பு அல்ஃப் தந்தையுடன் கூடவே புள்ளி கொடுக்கும் பொழுது நன்மையாகிறது யோகம் இல்லை என்றால் நாள் முழுவதும் நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருப்பார்கள் தந்தைக்கோ இரக்கம் ஏற்படுகிறது இவர்கள் என்ன பதவியை அடைவார்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் தந்தையும் என்ன செய்ய முடியும் தந்தையோ அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார் தெய்வீக குன்ற குணங்களை நன்றாக எடுத்து வாருங்கள் தந்தையின் நினைவில் இருங்கள் நினைவுதான் மிகவும் அவசியமாகும் நினைவின் மீது அன்பு இருந்தது என்றால்தான் ஸ்ரீமத் படி நடக்க முடியும் பிரஜைகளோ ஏராளமாக உருவாக வேண்டியுள்ளது நீங்கள் இங்கு வந்திருப்பதே இந்த லட்சுமி நாராயணராக ஆவதற்குத்தான் இதில்தான் தான் உழைப்பு இருக்கின்றது சொர்க்கத்திற்கு செல்வார்கள் செல்வார்கள்தான் என்றாலும் கூட தண்டனைகள் வாங்கிய பிறகு கடைசியில் வந்து சிறிதளவு பதவி அடைவார்கள் பாபாவோ எல்லா குழந்தைகளையும் அறிந்துள்ளாரல்லவா எந்த குழந்தைகள் யோகத்தில் அரை இருக்கிறார்களோ அவர்கள் தேகாபிமானத்தில் வந்து கோபித்துக்கொண்டும் கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருப்பார்கள் யார் பக்குவமான யோகிகளாக இருப்பார்களோ அவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலானதாகவும் கம்பீரம் நிறைந்ததாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் மிகவும் குறைவாக பேசுவார்கள் யக்கிய சேவையில் கூட ஆர்வம் இருக்கும் யக்கிய சேவையில் எலும்புகள் கூட போனாலும் போகட்டும் இதுபோல ஒரு சிலர் இருக்கவும் இருக்கிறார்கள் ஆனால் நினைவில் அதிகமாக இருந்தீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பு இருக்கும் மற்றும் குசியாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று பாபாவே கூறுகிறார் நான் இந்த பாரத கண்டத்தில் தான் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் பாரதத்தை தான் நான் வந்து உயர்ந்ததாக ஆக்குகின்றேன் சக்தியுகத்தில் நீங்கள் உலகத்தின் அதிபதியாக இருந்தீர்கள் சத்கதியிலே இருந்தீர்கள் பிறகு துர்கதி செய்தது யார் ராவணன் எப்பொழுது ஆரம்பமாகியது துவாபர யுகம் முதல் அரை கல்பத்திற்கான சத்கதி ஒரு நொடியில் அடைகிறீர்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆஸ்தி பெற்று கொண்டு விடுகிறீர்கள் எனவே எப்பொழுதுமே யாராவது ஒரு நல்ல மனிதர் வந்தார் என்றால் முதன் முதலில் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே இந்த ஞானத்தினால் தான் உங்களுக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும் இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது புத்தியில் நினைவு இருந்தது என்றாலும் கூட நீங்கள் நல்ல முறையில் ஸ்திரமாக இருப்பீர்களே இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது கூட இந்த சிருஷ்டி சக்கரம் பேன் போல எப்படி ஊர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது என்பது புத்தியிலே இருக்கட்டும் வினாடிக்கு வினாடி டிக் டிக் என்று ஆகிக்கொண்டே இருக்கிறது நாடகப்படிதான் முழு பாட்டும் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு வினாடி கடந்து விட்டது என்றால் முடிந்தது சுற்றி கொண்டே இருக்கிறது மிகவும் மெதுமெதுவாக சுற்றுகிறது இது எல்லையில்லாத நாடகமாகும் முதியவர்களாக இருப்பவர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் பதிய முடியாது ஞானம் கூட பதிய முடியாது யோகமும் இல்லை பிறகு குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் ஆம் சேவை செய்பவர்களுடைய பதவி உயர்ந்ததாக இருக்கும் மற்றவர்களுடைய பதவி குறைந்ததாகத்தான் இருக்கும் இதை உறுதியாக நினைவில் கொள்ளுங்கள் இது எல்லையில்லாத நாடகமாகும் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது எப்படி ரெக்கார்டு சுற்றி கொண்டே இருக்கிறதல்லவா நம்முடைய ஆத்மாவில் கூட இதுபோல ரெக்கார்டு நிரம்பி உள்ளது சிறிய ஆத்மாவிற்குள் இவ்வளவு முழு பாகமும் நிரம்பி உள்ளது இதற்குத்தான் இயற்கை என்று கூறப்படுகிறது பார்ப்பதற்கு எதுவுமே தென்படுவதில்லை இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் மழுங்கிய புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்ள முடியாது இதில் நாம் என்ன பேசிக்கொண்டு போகிறோமோ நேரம் கடந்து கொண்டு போகிறது பிறகு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மீண்டும் ரிப்பீட் ஆகும் திரும்ப நடைபெறும் இப்பேற்பட்ட அறிவு பேறு யாரிடமும் கிடையாது யார் மகாராதிகளாக இருப்பார்களோ அவர்கள் அடிக்கடி இந்த விஷயங்கள் மீது கவனம் கொடுத்து புரிய வைத்து கொண்டே இருப்பார்கள் எனவே நமது தந்தையே கூறுகிறார் முதலில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற முடிச்சு போட்டுக்கொள்ளுங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆத்மா இப்பொழுது வீடு செல்ல வேண்டியுள்ளது தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு வேண்டும் கூடுமானவரை தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் இந்த புருஷார்த்தம் மறைமுகமானதாகும் பாபா ஆலோசனைகளை தருகிறார் அறிமுகம் கூட தந்தையினுடையதே கொடுங்கள் நினைவு குறைவாக செய்கிறார்கள் எனவே அறிமுகம் கூட குறையாகவே கொடுக்கிறார்கள் முதலிலோ தந்தையின் அறிமுகம் ஒத்தியிலே பதிய வேண்டும் உண்மையில் அவர் நமது தந்தையாக இருக்கின்றார் என்பதை இப்பொழுது எழுதுங்கள் என்று கூறுங்கள் தேகத்துடன் சேர்த்து அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவினால்தான் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து தூய்மையான சதோ பிரதானமாக ஆவீர்கள் முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்திலோ துக்கம் வேதனை இருப்பதே இல்லை நாளுக்கு நாள் நல்ல விஷயங்கள் அதிகமாக புரிய வைக்கப்படுகிறது தங்களுக்குள் கூட இந்த விஷயங்களை உரையாடுங்கள் தகுதி உடையவராகவும் ஆக வேண்டும் அல்லவா பிராமணராக ஆகி பின் தந்தையின் ஆன்மீக செய்ய சேவை செய்யவில்லை என்றால் என்ன பயன் கிடைக்கும் படிப்பையோ நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டுமல்லவா நிறைய பேருக்கு ஒரு எழுத்து கூட தாரணையாவதில்லை என்பது பாபா அறிந்துள்ளார் சரியான முறையில் தந்தையை நினைவு செய்வதில்லை ராஜா ராணியின் பதவியை அடைவதில் உழைப்பு உள்ளது யார் உழைக்கிறார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள் உழைத்தால்தானே அரசாட்சியில் வர முடியும் முதல் நம்பரில் வருபவர்களுக்குத்தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது இந்த லட்சுமி நாராயணர் ஸ்காலர்ஷிப் பெற்று பதவியை அடைந்தவர்களாவார்கள் பிறகு வரிசை கிரமமாக உள்ளார்கள் மிக பெரிய தேர்வாக இருக்கின்றது ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களுடைய தான் மாலை அமைக்கப்பட்டுள்ளது எட்டு ரத்தினங்கள் இருக்கிறார்கள் அல்லவா எட்டு பேர் உள்ளார்கள் பிறகு இருப்பது நூ நூறு பேர் பிறகு இருப்பவர்கள் பதினாயிரம் பேர் பதினாறாயிரம் பேர் எனவே மாலையில் கோர்க்கப்பட வேண்டுமென்றால் எவ்வளவு உயர்ந்த முயற்சி செய்ய வேண்டும் உள்முகமாக இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்வதன் மூலம் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு உரிமை உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் மிகவுமே உள்முகமாக இருக்க வேண்டும் தந்தையோ நன்மை செய்பவராக இருக்கின்றார் எனவே நன்மைக்கான ஆலோசனைகளையும் தந்தைதான் தருகிறார் நன்மையோ முழு உலகிற்கும் ஆக வேண்டியுள்ளது ஆனால் வரிசை கிரமமாக உள்ளார்கள் நீங்கள் இங்கு நீங்கள் இங்கு தந்தையிடம் படிப்பதற்காக வந்துள்ளீர்கள் உங்களிலும் கூட யார் படிப்பின் மீது கவனம் கொடுக்கிறார்களோ அந்த மாணவர்கள் நல்லவர்களாவார்கள் ஒரு சிலரோ முற்றிலும் கவனம் அளிப்பதில்லை எது பாக்கியத்தில் இருக்குமோ என்று கூட நிறைய பேர் நினைக்கிறார்கள் படிப்பிற்கான லட்சியமே இல்லை எனவே குழந்தைகள் நினைவிற்கான சாட்டை தினந்தோறும் வைக்க வேண்டும் நாம் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் ஞானத்தையோ இங்கேயே விட்டுவிட்டு செல்கின்றோம் ஞானத்தின் பார்ட் முடிவடைகிறது இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்குள் எவ்வளவு பெரிய பார்ட் நடிப்பு இருக்கின்றது அதிசயமாகும் அல்லவா இது முழுமையாக அழிவில்லாத நாடகமாகும் இவ்வாறாக நீங்கள் உள்முகமாக உள்வாங்கி உங்களிடமே உரையாடிக்கொண்டே என்றால் உங்களுக்கு மிகவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மா ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்ற இப்பேற்பட்ட விஷயங்களை தந்தை கூறுகிறார் என்று நாடகத்தில் ஒவ்வொரு மனிதனுடையதும் ஒவ்வொரு பொருளுடையதும் பாட் பொருந்தி உள்ளது இதை முடிவில்லாதது என்று கூற மாட்டார்கள் முடிவு அடைகிறது ஆனால் இருப்பதோ அனாதியாக எவ்வளவு பொருட்கள் உள்ளன இவற்றை இயற்கை என்று கூறலாமா இறைவனுடைய இயற்கை என்று கூட கூற முடியாது எனக்கு கூட இதில் பாட்டு உள்ளது என்று இறை தந்தையே கூறுகின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறைத்தந்தை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் நாமும் நமது இறைத்தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக யோகத்தில் நிறைய உழைப்பு இருக்கின்றது கர்மம் செய்யும் பொழுது எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கிறது என்று முயற்சி செய்து பார்க்க வேண்டும் நினைவில் இருப்பதில்தான் நன்மை உள்ளது இனிமையான பிரியதர்சனரை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் நினைவின் சாட் தினந்தோறும் வைக்க வேண்டும் இரண்டு நுண்ணிய புத்தி மூலமாக இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக மிக மங்களகரமான நாடகமாகும் நாம் என்ன பேசுகிறோமோ அல்லது என்ன செய்கிறோமோ அது மீண்டும் அடுத்த கல்பத்தில் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடைபெறும் இதை சரியாக புரிந்து குஷியாக இருக்க வேண்டும் வரதானம் தங்களுக்குள் அன்பினுடைய கொடுக்கல் வாங்கல் மூலம் அனைவரையும் சகயோகியாக்கக்கூடிய வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள் இப்பொழுது ஞானம் கொடுக்கக்கூடிய மற்றும் பெறக்கூடிய நிலையை கடந்து விட்டீர்கள் இப்பொழுது அன்பினுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள் யார் எதிரிலே வந்தாலும் சம்பந்தத்தில் தொடர்பில் வந்தாலும் அன்பை கொடுக்க வேண்டும் பிறகு அதன் மூலம் அன்பை பெற வேண்டும் இதையே அனைவருடைய சிநேகித அல்லது அன்பானவர் ஆகுவது என்று சொல்லப்படுகிறது அஞ்ஞானிகளுக்கு ஞான தானம் செய்ய வேண்டும் ஆனால் பிராமண பரிவாரத்தில் இந்த தானத்தின் மகாதானியாக ஆகுங்கள் சங்கல்பத்தில் கூட பிறருக்காக அன்பை தவிர வேறு எதையும் உருவாக்கக்கூடாது எப்பொழுதும் அனைவருக்காகவும் அன்பு வருகிறதோ அப்பொழுது அன்பிற்கு பதிலாக சகயோகம் கிடைக்கும் மற்றும் சகயோகத்தினுடைய ரிசல்ட்டாக உங்களுக்கு வெற்றி பிராப்தியாக கிடைக்கும் ஸ்லோகன் ஒரு வினாடியில் வீண் எண்ணங்களுக்கு முற்றி புள்ளி வைத்து விடுங்கள் ஒரு வினாடியில் வீண் எண்ணங்களுக்கு முற்றி புள்ளியை வைத்து விடுங்கள் இதுவே தீவிர உயர்ந்த முயற்சியாளராகுவதற்கான அடையாளமாகும் சுலோகன் ஒரு வினாடியில் வீண் எண்ணங்களுக்கான முற்றுப்புள்ளியை வைத்துவிடுங்கள் இதுவே தீவிர முயற்சியாளராகுவதற்கான அடையாளமாகும் ஓம் சாந்தி